بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் புனிதமான இந்த அதிகாலை பொழுதிலே அல்லாஹினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கிற நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. சூரா மாயிதாவினுடைய 21வது வசனம், யா கௌமி துஹுலுல் அர்தல் முக்கத்தஸத்தல் லதி கதபல்லாஹு லகும் வலா தர்தது அலா அத்பாரிக்கும் ஃபதன்கலிபு காஸிரீன். யா கௌம், நபீனா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய சமுதாயத்தினர்களை பார்த்து, எனது சமுதாயமே, உதுஹுலுல் அர்தல் முக்கத்தஸத்தல் லதி கதபல்லாஹு லகும், அல்லாஹ் உங்களுக்கண்டு எழுதி வைத்திருக்கிற அந்த புனித பூமியிலே நீங்கள் நுழையுங்கள். ஒலா தருத்தத்து அலா அதுபாரிக்கும், புறமுதுகு காட்டி பின்வாங்கி விடாதீர்கள். அவ்வாறு பின்வாங்கினால் பதன் கழிவு ஹாசிரீன், நீங்கள் நஷ்டவாளிகளாக இழப்புக்குள்ளானவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். இந்த ஆயத் ஒரு சரித்திரத்தை பற்றி பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்பாக நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனீ இஸ்ரவேலர்களை அழைத்து ஃபிரௌனுடைய அந்த அழிச்சாட்டியத்திலிருந்து தப்பித்து அல்லாஹ் புனித பூமிக்கு நுழைவதற்கு சொன்னான். புனித பூமி என்றால் இந்த இடத்திலே பைத்துல் முக்கத்தஸ், பைத்துல் முக்கத்தஸ் சொல்றோம்ல, அந்த பள்ளியை தான் இங்கே குறிக்கிறது. அதை சுற்றி உள்ள அந்த பூமி அதுதான் புனித பூமி. அது இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பனி இஸ்ரவேலர்களுக்கு தான் அது சொந்தமானதாக இருந்தது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்திலிருந்து பைத்துல் முக்கத்தஸ், நபிமார்கள் வாழுகிற இடமாக, நபிமார்கள் வந்து போகிற இடமாக, பல லட்சம் நபிமார்கள் அங்கே சுற்றி அவருடைய குடும்பங்கள் வாழ்ந்ததாக சரித்திரங்கள் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் அதற்கு தொடராக வந்த நபிமார்கள் அனைவரும் அந்த பைத்துல் முக்கத்தஸத்தில் தான் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யார், யாக்கூப் நபி. இங்க யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனார்கள் தான் யார், யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யாக்கூப் நபி பைத்துல் முக்கத்தஸ் என்ற பகுதியில் தான் இருக்கிறார்கள். அப்ப யூசுப் நபிய அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் கிணற்றுல கொண்டு போய் போட்டுறாங்க. அப்படியே அவங்க கிணத்திலிருந்து சில வாணிப கூட்டம் எடுத்து கொண்டு போய் மிசர் நாட்டு சந்தையிலே அவர்கள் விற்று விட்டார்கள். கடைசியில மிசர் நாட்டினுடைய எஜமானாக மன்னராக யார் மாறிவிட்டார், நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டான். இவங்க கவனிக்கணும், இவங்க குடும்பம் எல்லாம் எங்க இருந்துச்சு, பைத்துல் முக்கத்தஸ்ல இருந்துச்சு. அப்ப யூசுப் நபி எங்க போயிட்டாங்க, மிசருக்கு போயிட்டாங்க. யூசுப் நபி மிசர் நாட்டை ஆட்சி செஞ்ச பொழுது யாக்கூப் நபி அவங்க குடும்பம் எல்லாம் இடம் பெயர்ந்து விட்டது, எங்க போயிடுச்சு, மிசருக்கு போய்கிட்டது. பைத்துல் முக்கத்த விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இவங்க சொந்த ஊர் எதுதான், பைத்துல் முக்கத்தஸ் தான். அப்போ அங்கே இருந்த பொழுது நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே அவங்க குடும்பம்லாம் அங்கே இருக்கும்போது அப்படிதான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அவங்க வம்சத்தில் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனோடு எதிர்கொண்டு, அப்போ கடைசி அல்லாஹ் சொன்னா, ஃபிரௌனை நைல் நதியில மூழ்கடிச்சதுக்கு பின்பாக உங்களுடைய சொந்த ஊருக்கு போங்க அப்படின்னு அல்லாஹ் நபியே சொல்றான். சொந்த ஊர்னா நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கெல்லாம் பிறந்த ஊர் இருக்கு, அதுதான் பைத்துல் முக்கத்தஸ். அதனால்தான் இந்த இடத்த அல்லாஹ் சொல்றான், பைத்துல் யாக்கூம் இதுகுலுல் அர்தல் முக்கத்தஸத்தல்லதி கதபல்லாஹு லகும், உங்களுக்கென்று எழுதப்பட்ட, உங்களுக்கென்று எழுதி வைத்துள்ள, அப்படின்னா நீங்க தங்கிய உங்களுடைய பூர்வீக இடமான அந்த புனித பூமிக்கு நீங்க செல்லுங்க. அந்த புனித பூமி வந்து காலியா இல்லை, போறதுக்கு
அங்க இவங்க வந்ததுக்கு பிறகு அமாலிக்கர்கள் என்று சொல்லக்கூடிய அமாலிக்கா அவர்கள், அவர்கள் ஆதிக்க வர்க்கத்தினர்கள், அழிச்சாட்டியம் செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்தை கைப்பற்றிட்டாங்க. அப்ப நபீனா மூசா அலி சலாத்து வசலாம் சொன்னாங்க, நீங்க அந்த ஊருக்கு போகணும், கண்டிப்பா நம்ம ஊருக்கு போய் அவங்களை எதிர்த்து என்ன செய்யணும், போராடி அந்த புனித பூமியை நாம் பெற வேண்டும் என்று அந்த மக்களுக்கு சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் அந்த ஆயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசினதை எல்லாம் சொல்கிறான், நீங்கள் என்ன செய்ய, பின்வாங்கிடக்கூடாது, பின்வாங்கினா பெரிய நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். அப்பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள், காலு யா மூசா, மூசாவே இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன், அந்த பைத்துல் முக்கத்தஸத்தில் இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன், அநியாயம் செய்யக்கூடிய, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வர்க்கத்தினர்கள் இருக்கிறார்கள். அவங்க வெளியாகிற வரை நாங்க என்ன செய்ய மாட்டோம், அங்க போக மாட்டோம். பை யஹுருஜூமின்ஹா, அங்கிருந்து அவங்க வெளியாயிட்டாங்கன்னா நாங்க உள்ள போய் என்ன செய்யறோம், இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது மூசா அலி சலாத்து வசலாம் அந்த மக்களை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு 10-12 பேரை முன்னாடி ஆயத்துல வந்துச்சு, 12 பேரை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கூட்டத்திலிருந்து ஒவ்வொரு தலைவரை தேர்ந்தெடுத்து அங்க அனுப்பி வச்சாங்க. அங்கே போய் பார்த்துவாங்க அவங்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்துட்டு வந்து 10 பேர் பயந்துட்டாங்க. அவங்க தோற்றம்லாம் பெரிய பெரிய தோற்றமாக இருக்குது, அவங்களை எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு பீதியில் பயத்தில் ஆகிவிட்டு இங்கே வந்து மக்களையும் குழப்பிட்டாங்க. அங்கெல்லாம் வேண்டாம், அவங்களாம் நம்ம சமாளிக்க முடியாது, பயங்கரமான ஆளாக இருக்கிறாங்க, அவங்களாம் நம்மளை துவேசமாக்கி விடுவார்கள், அவங்களாம் நம்மளை என்ன செய்வாங்க, சின்ன பின்னமாக்கி விடுவார்கள் என்று சொன்னார்கள். அதில் 2 பேர் மாத்திரம் தைரியமாக சொன்ன, அந்த 2 பேர்கள் சொன்ன விஷயத்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். கால ரஜுலானி, 2 பேர்கள் சொன்னார்கள், மினல்லதீன யகாஃபூன அன்ஹமல்லா, அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தார்களே, அன்னமல்லாஹு அலைஹிமா, அந்த 2 பேர்கள் மீது அல்லாஹு அருக்குடை புரிந்தானே, அந்த 2 பேர்கள் சொன்னார்கள், உதுகுலு அலைஹிமுல் பாப், அந்த நுழைவாயிலின் மீதாக நீங்க நுழையுங்கள், அந்த ஊர்ல நுழைவாயில நேரா நுழையுங்க, பயப்படாதீங்க. பைதா தகல்துமோகோ, அவ்வாறு நம்ம நேரடியாக நாம் நுழைந்தோம் என்று சொன்னால், பைன்னுக்கும் காலிபூன், நிச்சயமாக நீங்கள் வெற்றி கொள்ளப்படுவீர்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் மீதே நீங்கள் உறுதியாக நம்பிக்கை வையுங்கள், நீங்கள் இன்குந்தும் மூமினின், நீங்கள் மூமீன்களாக ஆகிருந்தால் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த 2 பேர் சொன்ன அந்த செய்தியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இங்கே பதிவு செய்கிறான். அந்த 2 பேரும் சொன்னார்கள், ஆனால் மற்ற மக்கள் எல்லாம் அதற்கு ஒத்து வரவில்லை, நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் போய் போர் செய்யுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இங்கே சொல்லி காட்டுகிறான். அந்த 2 பேர் யார், அவர்கள் பேரை தஃப்சீர்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யூஷா இப்னு நூன் வ காலிப் இப்னு யஃபூனா என்று சொல்லக்கூடிய 2 பேர்கள் அந்த நல்ல மனிதர்களாக இருந்தார்கள், நாம் எதிர்கொள்வோம் என்று சொன்னார்கள். அடுத்து நடந்த நிகழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனங்களை விளங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக.